நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நம்மில் அனைவருக்கும் தெரிந்த ஒருவருடைய ராகு தசை பற்றிய விளக்கங்கள். பொதுவாகவே கணிக்க சிக்கலான கிரகம் ராகு அப்படின்னு சொல்லிடுவேன். அதோட இன்னும் சில விஷயங்கள்ல எல்லோருக்குமே ராகு பற்றிய ஆர்வங்கள், ராகு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும், ராகுனாலே பிரம்மாண்டம்னு சொல்லிடுறீங்களே, உண்மையிலேயே ராகுவை போல பிச்சை எடுக்க வைக்கக்கூடிய கிரகமும் இல்லைன்னு சொல்லிடலாம். ராகுவிற்கென்ற தனி காரகத்துவங்கள் இல்லை. ராகுவின் செயல்பாடுகள், அது இருக்கின்ற வீடு, அது சேருகின்ற கிரகம், அது பார்க்கின்ற கிரகத்தின் தன்மைகள் போன்றவற்றை அடிக்கடி சொல்றேன். அப்ப ராகு தனித்து இயங்க முடியாத ஒரு கிரகம் என்பதால் ஜோதிடத்தில் 9 கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரகத்துவங்கள்ல 2 காரகத்துவங்கள் சர்வ நிச்சயமாக இல்லை. சப்த கிரகங்களுக்கு மட்டுமே காரகத்துவங்கள். உதாரணமாக ராகு மாந்திரிகத்தை கொடுப்பார் என்றால் மாந்திரிகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி மட்டும்தான். சனியின் வீட்டில் இருக்கின்ற ராகு, சனியின் பார்வை, சனியின் இணைவை பெற்றிருக்கின்ற ராகு மட்டுமே மாந்திரிகத்தை கொடுப்பார். ஆகவே சனியின் காரகத்துவங்களை போய் இருள் கிரகமான ராகுவிற்கு கொடுப்பது சர்வ நிச்சயமாக பொருத்தமற்றது. சமீப காலங்களில் சில விமர்சிக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லி வருகிறேன். ஆயினும் ஒரு 40 அல்லது 45 ஆண்டுகால அனுபவத்திற்கு பிறகு, லட்சத்தையும் தாண்டிய கிரக ஜோதிட ஜாதகங்களின் ஆய்வுக்கு பிறகே சில முழுமையான கருத்துக்களை என்னுடைய மாணவர்களுக்காக சொல்லி வருகிறேன். அதாவது எதிர்காலத்தில் யாரும் தேவையற்ற சில விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல், வர்க்க சக்கரங்கள், டீட்டன், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், நட்சத்திரங்களுக்கென்றே தனி காரகத்துவங்கள், தனி குணங்கள், தனி வடிவங்கள், அதெல்லாம் சும்மா எதையோ ஒரு விஷயத்திற்காக சொன்னப்பட்ட விஷயங்கள். உண்மையான பலன்கள் எங்கே ஒளிந்திருக்கின்றன என்பதை நம்முடைய ஆன்லைன் வகுப்புலையும் சரி, நேற்று நடந்த நேரடி வகுப்பிலும் கூட, அஸ்ட்ரோவிஷன் வகுப்பில் நேற்று நடந்த இதில் கூட ஒரு மிகப்பெரிய அளவில் விளக்கியிருந்தேன். ஆகவே மாணவர்களுக்கு சில நிலைகளில் சில புரிதல்கள் ஏற்படும் பொழுது, காலம் காலமாக ஒரு ஆயிரக்கணக்கான ஜோதிடர்களின் சிந்தனை தொகுப்பாக தொகுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இன்றைய கால ஜோதிடம் அந்த புனித முத்திரையை தாண்டிவிட்டு, ஆன்மீக முத்திரையையும் கலைந்துவிட்டு, தேவையில்லாத சில விஷயங்களை கலைந்துவிட்டு, எங்கே பலன்கள் இருக்கின்றன, எங்கே எது சரியாக நடக்கிறது, ஏன்னா 100% விஞ்ஞான சாஸ்திரம் இது, மிக தெளிவான 100% விஞ்ஞான சாஸ்திரம். இதில் இந்த இதுக்கே இடமில்லை. இது நடக்கும், இது நடக்காது, அதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரெடிக்ஷன். நடக்குமா நடக்காதா, எப்போது நடக்கும், இதை விஞ்ஞான ரீதியாகவே முற்றுப்பெறாத விஞ்ஞானம் என்று நான் அந்த ஈரோட அந்த இப்போ சேலத்தில் மாநாட்டில் சொன்ன மாதிரி, இது ஒரு முற்றுப்பெறாத விஞ்ஞானம், என்றைக்குமே முற்றுப்பெறாது, அதையும் சொல்லிடுறேன். இதனை எடுத்து இன்னும் 1000 வருஷம் ஆகட்டும், அப்படியே அங்கேயும் ஏதேனும் ஒரு ஜோதிடர், ஏன்னா ஏகப்பட்ட காம்பினேஷன்கள் உள்ள அமைப்பு, அதை பிறகு பார்க்கலாம். இன்றைய தலைப்பு, ராகு தரும் அதிர்ஷ்டமும் அவமானங்களும், அது இன்றைக்கு தலைப்பு. அப்போ ராகு வந்து சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய கிரகம். ராகு திசையில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களை கழித்து விட்ட எனக்கு இந்த ராகு என்ன தரும் என்பதை மிக துல்லியமாக கணிப்பதற்கான ஒரு அறிவை பரம்பொருள் ஓரளவுக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய 20-23 வயதிலிருந்தே 43 வயதில் எனக்கு வரப்போகின்ற ராகுவை பற்றிய எதிர்பார்ப்புகள் அதிகமாகி, இயல்பிலேயே பிறப்பிலேயே ஜோதிட ஆர்வத்தில் பிறந்த நான் ராகுவை பற்றி சுயநலந்தான், என்னோட ராகு திசை எனக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்காக நூற்றுக்கணக்கானவர்களுடைய ஜாதகங்களை ஆய்வு, ராகுதசை நடந்தவங்களா ஜாதகங்களை ஆய்வு செய்ய போய், ஒரு நிலையில் இந்த மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் போன்ற ராகு எந்த நிலையில் இருப்பார், அதற்கான காரணம் என்ன, ராகுவை பற்றி, ராகுவின் காரகத்துவங்கள் இல்லை என்ற லெவலில் வந்து நிற்கிறோம். சரி, இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஜாதகத்தை போட போகிறேன். பெரும்பாலும் நம்முடைய எல்லாருக்குமே தெரிஞ்சவராக இருக்கக்கூடியவர் தான், ஒரு தமிழர் தான், சட்ட சிக்கல்களில் இருக்கிறார். சரி, ஜாதகம் வந்து விட்டது. ஜாதகர் பிறந்த நேரம் சொல்ல போகிறதில்லை, சிலருடைய பிரைவசி அப்படிங்கிறது இருக்கு. 21/10/1975 திண்டுக்கலுக்கு அருகே இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். ஜாதக கட்டம் வந்து விட்டது. விருச்சிக லக்னம், அதிகார லக்னம், 5 குரு, 6 சந்திரன் கேது, 8 செவ்வாய் மறைவு, 9 சனி, 10 சிம்மத்தில் சுக்கிரன்,
பதினொன்றில் புதன் உச்சம், பனிரெண்டில் சூரியன் ராகு. ஆயினும் இங்கே சூரியனுக்கும் ராகுவிற்கும் இடையே 26 டிகிரி விளக்கம். ஆன்லைன் வகுப்புகள் அடிக்கடி சொல்லுவேன், 26, 24, 22 என்கின்ற அமைப்புகளை கடந்த மூன்று வாரங்களாக ராகுவை பற்றிய ஆன்லைன் வகுப்புகள் நடத்தி இருக்கிறேன். சென்ற வாரத்தில் கூட 26 டிகிரி விலகி இருக்கின்ற ராகு சூரியனுடைய முழு தன்மைகளையும் தன்பால் கவர்ந்து கொடுப்பார் என்பதை நேரடி ஆன்லைன் வகுப்பில் விளக்கியிருக்கிறேன். ஆக இங்கே சூரியன் 3 டிகிரியில் இருக்க தற்போது ராகு திசை 29 டிகிரியில் இருக்கிறது. இங்கே சார அமைப்புகளை நான் எடுக்கவே மாட்டேன். சார அமைப்புகள் ராகு விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்றாலும் கூட மற்ற நட்சத்திரங்களுக்காவது சார அமைப்புகள் அப்படி இப்படின்னு எடுக்கலாமே தவிர, சாரம் என்பது எந்த நிலையில் சாரத்தின் அடிப்படையில் அது தரவில்லை அப்படிங்கிறத மிக மிக தெளிவாக சொல்லுவேன். சாரத்தையும் விமர்சிக்கிறேன். கேபி ஜோதிடம் என்கின்ற அமைப்பு ஆரூடம் பிரச்சனம் போன்ற சில நிலைகளுக்குத்தான் அது சரியாக வருமே தவிர, ஒரு மனிதனின் வாழ்க்கை சம்பவங்கள் என்பதை சாரத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்க முடியாது. அது தசாபக்திகளில் அந்த தசாநாதன் முக்திநாதனுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களுக்கு உள்ளேதான் இருக்கிறதே தவிர, நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளுக்கு உள்ளேதான் இருக்கின்றதே தவிர, சர்வ நிச்சயமாக சாரத்தின் அடிப்படையில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த ஒரு கிரகமும் செயல்படவில்லை. அப்படியான நட்சத்திரம் எதுக்கு, அது எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்காக சற்று ஆழமாக பார்க்கலாம். திரையில் இப்போது தெரிகின்ற ஜாதகம் ஒரு நிலையில் ஒரு அதிகாரம் உள்ள ஜாதகம். என்னுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை சர்வ நிச்சயமாக மாணவர்களாக இருக்கட்டும், என்னுடைய பின்பற்றாளர்களாக இருக்கட்டும், இத்தனை பேர் கிட்டத்தட்ட 2,00,000 பேர் லட்சக்கணக்கில் பின்பற்றாளர்களாக இருக்கிறீங்க. வீடியோக்கள் அத்தனையும் ஆழமான வீடியோக்கள், ராசி பலன் வீடியோக்கள் இல்லை. ஒவ்வொரு வீடியோவும் 1,00,000 வியூஸுக்கு மேலே போய் கிட்டத்தட்ட முதல் நிலை வீடியோ 10,00,000 பார்வைகளை நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லா வீடியோக்களும் கண்டென்ட் வீடியோக்களாக தான் போடுறேன். அமைப்பை புரிந்து கொள்கிறீர்கள், அதாவது உங்கள் ஜாதகத்தில் புதன் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கேற்பத்தான் நீங்கள் ஜோதிடத்தை புரிந்து கொள்வீர்கள் என்பதை நெற்றி பொட்டில் அடித்தார் போல சொல்கிறேன். குறை சொல்கிறவங்க இருக்கிறாங்க, முட்டாள்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவருக்கு புரியவில்லை. அவர் பட்டம் பெற்றவராக இருந்தாலும் பேராசிரியராக இருந்தாலும் மாணவராக இருப்பதற்கு கூட தகுதியில்லாதவராக ஒருவர் இருக்கிறார் என்றால், ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குது, பார்வை எந்த இடத்துல இருக்கின்றது, எண்ணி பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறார் அப்படிங்கிற போது, அவருடைய ஜாதகத்தில் புதன் வலுவில்லாமல் பாவத்துவமாக இருக்கும்போது அவரால் சர்வ நிச்சயமாக ஜோதிடத்தில் பட்டம் பெற்றவராக இருந்தாலும் கூட ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, இங்கே அழகாக ஒரு ஜாதக கட்டம் வந்துவிட்டது. நம்முடைய சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில் முதல்ல பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் குரு லக்னம், லக்னாதிபதி எந்த நிலையிலும் பாபத்துவமாக இல்லை. அதாவது 8ல் செவ்வாய் மறைந்திருந்தாலும் கூட உச்சனின் வீட்டில் இருக்கிறார். தசாநாதனும் லக்னாதிபதியும் உச்சனின் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு. கடந்த வீடியோ 11 விதிகள்னு போட்டிருந்தேன், அதில் இந்த விதி இல்லையே, வீடு கொடுத்தவனுடைய வலு இல்லையே இல்லையேன்னு மாணவர்கள் கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. உண்மை, வரிசைப்படுத்தி நான் பேசலை, ஃப்ளோவில் தான் பேசுகிறேன். எந்த ஒரு வீடியோவையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதில்லை, அது லைவில் உங்களுக்கே தெரியும். ஒரு லைவ் நடத்துகிறேன், எதையாவது பார்த்து பேசுகிறேன்னா எல்லாம் இங்கே இருக்கின்றவைகளை அப்படியே என்னுடைய இதில் வர்றதை தான் நான் லைவில் பேசுகிறேன். அது மாதிரி தான் என்னுடைய வீடியோ எதுவுமே எடிட் பண்ணப்படுறதில்லை. இந்த கட்டங்கள் வைப்பதற்காக மட்டும்தான். இந்த கட்டங்கள் வைக்கக்கூடிய விஷயங்களும் லைவில் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த வீடியோ கூட நான் லைவாகவே பேசுவேன். என்னுடைய வீடியோக்கள் எடிட் பண்ண செய்யப்படுறதே இல்லை. இந்த கட்டங்கள் வைப்பதற்காக நான் வீடியோவாக பேசி அதை வந்து அசிஸ்டண்ட்டுங்க கட்டம் சேர்த்து போடுறாங்களே தவிர, எல்லா வீடியோக்களையும் நான் லைவாகவே பேசுகிறதுக்கு நான் தயாராகவே இருக்கிறேன். ஆகவே நான் எந்த நிலையிலையும் கையில் வந்து ஹிண்ட் வச்சுக்கிட்டு பேசாததுனால இந்த 12வது விதியாக இதையும் சேர்த்துக்கலாம். மாணவர்கள் அதை சுட்டி காட்டினது மிகப்பெரிய அமைப்பு. ஒரு ஃப்ளோவில் ஒரு 11 விதியை பேசினேன் அவ்வளோதானே தவிர, 12வது விதியாக அல்லது இதை விட மிக முக்கிய 3வது 4வது விதியாக தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலுவாவது பாவராக இருந்தாலும் சனி செவ்வாயின் வீடுகளில் கிரகங்கள் அமர்ந்து அந்த சனி செவ்வாய் உச்சமானால் அந்த வீடுகளில் அமர்ந்த கிரகங்களின் தசைகள் மிகப்பெரிய யோகத்தை தரும். ஆகவே 12வது விதியாக தசாநாதனின் விதியாக சென்ற வீடியோவில் நீங்கள் வீடு கொடுத்தவனுடைய வலு அந்த உச்ச அமைப்பை கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ளலாம். சரி, இப்போது இந்த ஜாதகத்திற்கு வந்து விடுவோம். ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறார். இளம் வயதிலிருந்தே அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டவர், அதிகாரத்தை அடைந்தவர்னே சொல்லிடலாம். பள்ளிப்பருவம் வரைக்கும் 19 பிறக்கும் பொழுது சுக்கர திசையில் 19 வருடம் 5 மாதம் 16 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில் பிறந்தவர்.
பிறந்த நேரத்தை தயவு செய்து நான் சொல்ல விரும்பல, ஏன்னா சிலத பிரைவசி அப்படிங்கிறது இருக்கு. ஆக இவர் பிறந்த போது சுக்கர தசையில் 19 வருடம் 5 மாதம் 16 நாட்கள். 20-21 வயதிலிருந்தே இளம் வயதிலிருந்தே மாணவ பருவத்திலிருந்தே அதிகார அமைப்புகள் கையில் கிடைத்துவிட்ட நிலையில் ஓரளவிற்கு அதிகார அமைப்புகளுக்கு ஆசைப்பட்ட நிலையில அதை நிறைவேற்றி கொள்ள முடிந்த யோக ஜாதகம் இது. என்ன யோக ஜாதகம்? லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது குருவின் பார்வையில். நம்முடைய சுபத்துவ தத்துவம் இங்கே. லக்னாதிபதி 8 மறைய வேண்டும் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். பாவராக இருந்தால் சனி செவ்வாய் 6-8-12 மறைவது தப்பு இல்லை. மறைந்து ஸ்தானபலம் பெற்றாலும் நல்லது, மறைந்து நட்பாக இருப்பது மிகப்பெரிய நல்லது என்பதை நம்முடைய சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. செவ்வாய் லக்னாதிபதியாக சனி செவ்வாய் வந்தால் கேந்திர கோணங்களில் அவர்கள் அமர்வது நல்லதல்ல. 8-12 இருந்தால், 6-8-12 நட்பு போன்ற அமைப்புகள் இருந்தால் நல்லதுன்னு சொல்றேன். இந்த இடத்துல செவ்வாய் 8 மறைந்திருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார், ஆயினும் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். லக்னாதிபதி பகைவராகி மறைந்து உச்சனுடைய பாவராகி மறைந்து உச்சனுடைய வீட்டில் இருப்பது மிகப்பெரிய யோகம். ஆகவே இந்த ஜாதகத்தில் லக்னம் சுபத்துவம், லக்னமும் லக்னாதிபதியும் ராசிநாதனும், லக்னாதிபதியும் ராசிநாதனும் ஒருவரேயாகி அவர் 8 மறைந்தாலும் உச்சனுடைய வீட்டில் இருப்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. ஆக சூரிய தசை இங்கே பௌர்ணமி யோகம். அடிக்கடி நான் சொல்றேனே, என்னத்த சொல்றீங்க, பௌர்ணமி யோகம்லாம் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. யார் யார் சொன்னீங்க? எல்லாத்துலேயும் தான் இருக்குது. நானா பௌர்ணமியை கண்டுபிடிச்சேன்? பௌர்ணமியை நானா கண்டுபிடிச்சேன்? பௌர்ணமி யோகம் எழுதித்தான் இருக்கு, நீங்க சொல்லலையே, நான் சொல்றேனே. சந்திராதி யோகம் எழுதித்தான் இருக்கு, நானா கண்டுபிடிச்சேன் சந்திராதி யோகத்தை. நான் பார்த்த ஜாதகங்களில் சந்திராதி யோகம் இன்றைக்கு சொல்லுகிறேனே, பௌர்ணமி யோகத்தில் பிறந்தா அப்படி இருப்பான் இப்படி இருப்பானா? எல்லா பிரதமர்லேருந்து ஜனாதிபதியிலிருந்து முதல்வர்லேருந்து எல்லாம் பௌர்ணமி யோகம் அல்லது சிவராதி யோகம்னு இருக்குன்றது சொல்ல வேண்டியதானே ஏற்கனவே? ஏன் நான் சொன்னதுக்கப்புறம் குறை சொல்கிறீங்க? நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே. யார்னா கையை காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு? பௌர்ணமி யோகம் முன்னாடியே சொல்லியிருக்கு, பௌர்ணமி யோகம் முன்னாடியே சொல்லியிருக்கு. என்னம்மா நான் என்னமோ பௌர்ணமியை கண்டுபிடிச்ச மாதிரி, நான் என்னமோ நிலாவில் போய் உட்காந்துக்கிட்டு இருந்து இன்றைக்கி தான் பௌர்ணமின்னு சொன்ன மாதிரி. ஆக ஒரு நிலையில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பௌர்ணமி யோகம், பௌர்ணமியில் பிறந்திருக்கிறான், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறான். ஐப்பசி பௌர்ணமி என்பது அங்கே அடுத்த நாள், ஐப்பசி பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் பிறந்து அதைப் போலவே கிரகணம் தாண்டிய நிலையில் சற்று சந்திரன் ஒளி குறைந்த நிலையில் பிறந்திருக்கிறான். இந்த அமைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. அதைப் போலவே என்னுடைய அதிகாரம் செய்பவருக்கு சிம்மம் சுபத்துவமாக இருக்க வேண்டும் என்கின்ற விதியின் அடிப்படையில் அதிகாரத்துக்கு சிம்மத்தில் சுக்கிரன் அமர்ந்து சிம்மமும் சிம்மாதிபதியும் இங்கே சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள். ராகுவிற்கு மிக நெருக்கமாக சூரியன் அமைந்திருந்தால் அதிகாரம் கிடைக்கப் போவதில்லை. அந்த இடத்த தான் ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் பார்க்கணும். ராகுவிற்கு 26 டிகிரி விலகி இருக்கிறார். ஆக சூரியனுடைய முழு பலனையும் இங்கே செய்யக்கூடிய நிலையில் அவர் ராகு இருப்பது மிகப்பெரிய யோகம். அடுத்து சொல்ல போனீங்கன்னா ராகு 12 இடத்தில் இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்கின்ற நிலையில் இந்த வீடியோவின் தலைப்பு ராகு தரும் அதிர்ஷ்டமும் அவமானங்களும். இங்கே ராகு செவ்வாய் திசையிலேயே மிக இளம் வயதிலேயே அதிகாரத்தை இந்த ஜாதகர் அடைந்திருக்கிறார். சந்திர திசையிலேயே அதிகாரம் வந்துவிட்டது. சூரிய திசையிலேயே அந்த அதிகாரத்தின் முதல் படி வந்துவிட்டது. மாணவ பருவத்திலேயே ஜாதகருக்கு அதிகார அமைப்புகள் வந்துவிட்டன. சந்திர திசையில் ஒரு நிலையில் மாநிலம் முழுக்க ராகு, சூரிய திசையில் மாவட்டம் முழுக்க தெரிந்தவராக இருந்தவர் சந்திர திசையில் மாநிலம் முழுக்க தெரிந்தவராகி உச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயின் தசையில், உச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயின் தசையில் இன்றைய உயர்நிலையை செவ்வாய் தசையிலேயே அடைந்திருக்கிறார். ஆக 2011 செவ்வாய் தசை இவருக்கு ஆரம்பித்த உடனேயே உச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற தசாநாதனுடைய உச்சனுடைய வலுன்றதை இந்த இடத்துல போன வீடியோல நான் சொல்ல மறந்துட்டேன், இங்கே பார்த்துக்கோங்க. உச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் 8 மறைந்தாலும் ஜாதகம் பௌர்ணமியில் பிறந்திருப்பதாலும் சிம்மம் வலுத்திருப்பதாலும் இங்கே 2011 இவர் இப்போது இருக்கின்ற உயர்நிலை அதிகாரத்தை இந்த ஜாதகர் அடைந்து விட்டார். ஆனால் விருச்சிக லக்னத்திற்கு அடிக்கடி நான் சொல்லுகிறேன், புதன் புக்தி வரும் பொழுதெல்லாம் சரிவுகள் வரும். சனி அவயோக கிரகங்களின் தசாபுக்திகள் இங்கே தலைப்பு. இங்கே என்னன்னா ராகுதசை யோகத்தையும் செய்யும், அதே நேரத்தில் அதற்குட்பட்ட புக்திகளில் அவமானங்களையும் தரும் அப்படிங்கிறதான் விதி. இங்கே ராகுதசை 12 கேந்திர பலத்தில், அதாவது கேந்திரத்தில் கோணர்களோடும் கோணத்தில் கேந்திரர்களோடும் இருப்பது நல்லது. அதைவிட மிக முக்கியமாக
மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய ஐந்து இடங்களில் 3-11 இடமாக இருப்பது ராகுக்கு நிறைவான ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தாலும் கூட அந்த தவறுகளின் நடவடிக்கைகளிலிருந்து தப்பிப்பழிக்கக்கூடிய அமைப்புகள். இது போன்ற அமைப்புகள் கேந்திர கோணங்களில் இருப்பது, 3-11 இடங்களில் இருப்பது, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் போன்ற அமைப்புகளில் இருப்பது. சென்ற மாநில முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட பார்த்தீங்கன்னா செவ்வாயின் வீட்டில் 11 இடத்துல தான் அவர் இருப்பார், மேஷராகவாக இருப்பார், குருவின் பார்வையில் இருப்பார். ஆயினும் அவர் கூட அந்த செவ்வாயின் வீடு என்பதால், மிதன லக்னத்திற்கு ஆகாத செவ்வாயின் வீடு என்பதால் காவல், கோர்ட்டு போன்ற அமைப்புகளோடு அலைய வேண்டியிருந்தது. இங்கே ஜாதகருக்கு சுக்கிரனின் வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் வீடு கொடுத்த ராகு, லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் தான் வலுவே தவிர ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் அப்படி ஒன்றும் வலுவாக இல்லை. இங்கே ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய் சிம்மத்தில் இருப்பதால் அதிகாரம் மறுபடியும் ராகு திசை குருபுத்தியில் கிடைத்து விட்டது. ராகு திசை குருபுத்தியில மறுபடியும் அதிகாரம் 2021 ஆண்டு ஜாதகருக்கு கிடைத்து விட்டது. சனிபக்தி ஆரம்பித்த உடனேயே சரிவுகள் வந்துவிட்டன. சனிபக்தி ஆரம்பித்தோடனே அதிலையும் இன்னொன்றையும் சொல்லுவேன். அந்த சனி பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார், கடகத்தில் இருக்கும் போதே. ஆனால் பாக்கியத்தை கெடுக்கின்ற நிலைமையில் இருக்கிறார், பாக்கியத்தை இப்போது கெடுத்து விட்டார். சனிபக்தி சென்ற மே மாதம் ஆரம்பித்தது. சென்ற மே மாதத்திலிருந்தே அப்படியே சரிவுகள் வந்துவிட்டன. சென்ற மே மாதத்திலிருந்தே சரிவுகள், இந்த சரிவுகள் நீடிக்கும். எப்பொழுதெல்லாம் இதையே அப்படியே வேற மாதிரி சனி தசையும் சனிபக்தியும் புதன் பக்தியும் பிரச்சனைகளை கொடுக்கும்னு சொல்றேன் இல்லையா, 2011 ஆண்டு அதிகாரத்தை அதிகாரத்திற்கு வந்த இந்த ஜாதகர் சரியாக செவ்வாய் தசை சனிபக்தியில் கடந்த காலத்திலும், அதாவது 2014 ஆண்டிலும் அவருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு செவ்வாய் தசை புதன் பக்தியில், செவ்வாய் தசை ஜாதகத்தில் உள்ள 8வது வீட்டில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியின் தசையில் 8 அதிபதியான புதன் புக்தியில் அதிகாரத்தை இழந்தார். எப்பவுமே விருச்சிக லக்னம் மேஷ லக்னக்காரர்களுக்கு அந்த சனி புதன் புக்திகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சனியில் சில ரோடு போட்டு புதன்ல அப்படியே ரோட்ல வாகனம் ஓட்ட விடுவார். அப்ப மேஷ லக்னத்திற்கும் விருச்சிக லக்னத்திற்கும் நான் அடிக்கடி சொல்வதை போல புதன் புக்திகள் என்னதான் சுபத்துவமாக என்னதான் இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷத்தை அந்த கிரகங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்பதன் அடிப்படையில் அங்கே செவ்வாய் திசை புதன் புக்தியில் இவர் அதிகாரத்தில் இல்லை, அதிலிருந்து அதிகாரத்தில் இல்லை. அந்த நேரத்தில் அவருக்கு அஷ்டமச்சனையும் இவருடைய மேஷராசிக்கு நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறதையும் முக்கியம். கோச்சாரத்திலையும் அந்த அஷ்டமச்சனி ஜென்மச்சனி, அதாவது 7.5 ஜென்மச்சனி நிலைகள் வரும் பொழுது அவரவர்களுக்கு அவரவருடைய தகுதிக்கேற்ப, இங்கே ஜாதகம் மிக தகுதியான ஜாதகமா இருக்கே, ஜாதகத்தின் சுபத்துவத்தை, லக்னம் லக்னாதிபதியின் சுபத்துவத்தை அடிக்கடி சொல்லுகிறேன் இல்லையா, அடிக்கடி லக்னாதிபதியின் சுபத்துவம், லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி உச்சனின் வீடு, அதனை அடுத்து பௌர்ணமி யோகம். இந்த பௌர்ணமி யோகம் வந்துவிடும் பொழுதே பங்கப்பட்டிருக்கின்ற முழுமையான பௌர்ணமியில் இருப்பவன் முதல்வனாக இருக்கிறான், முதல்வனாக வரப்போகிறார். முழுமையான பங்கப்படாத பௌர்ணமியில் இருப்பவர் முதல்வராக இருப்பார், முதல்வராக வருவார். பங்கப்பட்டவர்கள் முதல்வர்களுக்கு கீழே இருப்பார்கள், ஏனென்றால் அவர்களும் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறார்கள். சரி, பௌர்ணமியில் பிறந்தவன் எல்லாருமே இந்த மாதிரி ஆகலையா, லக்னம் லக்னாதிபதி வலு, அதை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடிந்தால் ஜோதிடம் பிடிபட்டு விட்டது என்று அர்த்தம். இல்லை என்றால் இது ஜோதிடமே இல்லை, அபத்துவம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பீங்க மனநோயாளியை போல. ஆக லக்னாதிபதியின் வலுவை வைத்தே இங்கே சகலமும் தீர்மானிக்கப்படுகிறது. ஏனென்றால் 2 ஒரு முறை லக்னம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இங்கே இந்த ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறார், லக்னத்தை குறிபார்க்க சிம்மம் சிம்மாதிபதி வலுக்க பௌர்ணமி யோகம் அமைய வாழ்நாள் முழுக்களும் யோக தசைகள் அமைய, இப்போது அவருக்கு 47 தான் ஆகுது, இதுவரைக்கும் கடந்து வந்த பிறந்ததிலிருந்து கஷ்டமே படலை, பிறந்ததிலிருந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து இயல்பாக படித்து, படிப்பை விட வேறு மாதிரியான அதிகார அமைப்புகளில் தான் ஆர்வம் இருந்திருக்கும், மிக அழகாக எல்லாம் கிடைத்து வந்து ஆயினும் சனி தசை சனி புக்தியிலும் புதன் புக்தியிலும் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஜாதகம். இதனை எடுத்து வரக்கூடிய புதன் தசை கடுமையான சிக்கல் வரும்னா புதன் தசையில் 80 ஆகிடுமே. புதன் எப்பவுமே இவருக்கு 11 இடத்தில் இருந்தாலும் கூட என்ன, 8 இடத்தில் இருப்பதை விட 11 இடத்தில் இருக்கக்கூடிய புதன் குறைவான துன்பங்களை தருவார், ஆனால் துன்பங்களை தருவார்.
ஆதிபத்திய விசேஷமுள்ள கிரகம் என்னதை தரும், ஆதிபத்திய விசேஷமில்லாத கிரகம் எதை தரும், அதை சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளோடு கலந்து எப்படி தரும் என்பதை கணிப்பதில்தான் ஒவ்வொரு ஜோதிடருடைய மேதமை இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இங்கே பலன் தருவதற்கு பலன் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆக இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அமைப்பு ராகுதச சனிபக்தி வந்துருச்சு, சிக்கல்கள் வர ஆரம்பித்து விட்டன. இது இன்னும் நீடிக்கும். இதில் இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம். இவரை எதிர்ப்பவருக்கு கன்னி லக்னம், இவருக்கு ஆகாதவருக்கு கன்னி லக்னம். ஆக விருச்சிக கன்னியின் லக்ன அமைப்புகள் வந்து விட்டீங்களா, அவருக்கும் யோக பங்கம். அது அப்புறம் அவருக்கு அவருடைய நேரத்தை ஒரு நாள் விளக்கமாக போடுவோம். இவரை எதிர்ப்பவருக்கும் கன்னி லக்னம். ஆக புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது என்பதாகி அடிப்படை நிலையிலேயே ஒரு எதிர்த்தன்மைகள் வந்து கன்னி லக்னக்காரரும் விருச்சிக லக்னக்காரரும் இன்றைக்கு ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. சரி, இந்த இடத்துல என்ன நடக்கும், நடப்பது அனைத்தும் இப்போது ஜோதிட ரீதியாக மற்றவர்கள் அனைவருக்குமே தெரியும். சிக்கல்கள் இப்போது தீராது, புதன் புக்தி வரை இந்த சிக்கல்கள் நீடிக்கும். ஆயினும் இது சகல விதத்திலும் யோக ஜாதகம். புதன் புக்தி வரை சற்று அப்படியே சாதகமற்ற தன்மைகள் நீடித்துத்தான் தீரும். புதன் புக்திக்கு பிறகும் என்ன, அடுத்த குருதசை வரப்போ, அடுத்த குருதசையில் இது போன்ற சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டு அதிகாரத்திலேயே கிட்டத்தட்ட 65-70 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாதகம். குருதசை சகல விதமான பலனை சொல்லும். ராகுதசை தான் என்னவா இருக்கிறது, பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிறார். சனி கூட அப்படி ஒன்றும் பெரிய துன்பங்களை கொடுத்து விட போவதில்லை. சனி அவருக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர், 4ஆம் இடத்திற்கு 8இல் மறைந்து 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். ஆகவே ஜாதகர் மீண்டு வருவார். சனி அங்கே பௌர்ணமி சந்திரன், பங்கப்பட்ட பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். இதனை அடுத்து வரப்போகின்ற புதன் சரியாக இல்லை. புதன் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத அமைப்பு என்பதால் சட்ட சிக்கல்கள் நீடிக்கும். ஆனால் அந்த சட்ட சிக்கல்களை தீர்த்து கொள்வார், ஜெயிப்பார் அப்படிங்கிறதா உண்மை. ஏனென்றால் அதனை அடுத்து வரக்கூடிய கேது புக்தியிலிருந்து நல்ல விதமான கேது புக்தியிலிருந்தே மாற்றங்கள் வந்துவிடும். குருதசையில் ஒரு நிலையில் மிக உயரத்தை அப்படியே தான் இருக்கின்ற இடத்தை தக்க வைத்து கொண்டு அதிகாரத்திலேயே ஒரு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய நல்ல யோக ஜாதகமாகவே இந்த ஜாதகம் அமையும். ஆக இந்த ராகு அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார், குருபுக்தியில் அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் புக்திநாதர்கள் அங்கே மற்ற நிலையை எதை தக்க வைத்துக் கொண்டாலும் புக்திநாதர்கள் அவயோகம் என்பதால் அவமானத்தையும் அந்த புக்திநாதர்களுடைய புக்தியில் தந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டான ஜாதகமாக இந்த ஜாதகம் வருகிறது. நாளை இன்னொரு இதே மாதிரி ராகுதசையில் இரட்டையர்களாக பிறந்தவர்கள் 2 பேர், 15 நிமிட இடைவெளியில் பிறந்த இரட்டையர்களுக்கு எப்படி காரகத்துவங்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் வேறு வேறு தொழில்கள் வேறு வேறு அமைப்புகள் எப்படி ஜோதிடத்தை உண்மை என்று நிரூபிக்கக்கூடிய இதே ராகுதசையில் அதிர்ஷ்டத்தையும் கூடவே அவமானங்களையும் அனுபவித்திருக்கின்ற ஒரு ஜாதகத்தை, இரட்டையர் ஜாதகத்தை நாளை விளக்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.